Hello guys, welcome back to my another video. Now we are going to see padi sarana shore thandi corridor signal ku right side la Yamaha showroom ku opposite la pathina Namasivaya auto parts. Idu edukaga nu pathina verum Royal Enfield bullets ku mattume vande spare parts vande sale pannitirukanga. பழுசுல இருந்து புதுசு வரைக்கும் நீங்க எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ வந்து 4 ஸ்பீடு 5 ஸ்பீடு எல்லாத்துக்குமே வந்து இங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எப்பவுமே வந்து அவேலபிள் இருக்கும். அப்படி அவேலபிள் இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து வித்தின் 1 டே அப்படி இல்ல 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இங்க வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, சோ பிரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை அமைத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வணக்கம், என் பேர் ஆனந்த்குமார். நமசிவாயா ஆட்டோ பார்ட்ஸ் என்ஃபீல்டுக்கு உண்டான அனைத்து பொருளும் இங்கே விற்கிறோம். நாங்கள் ஒரு 20 வருஷமாக இந்த லைன்லேயே நான் சின்ன சின்ன பேட்ஸ்லாம் வாங்கி விற்றுன்னு இருக்கேன். புல்லெட்டுக்கு இதுலேயே கொஞ்சம் நல்ல நாலேஜ், அந்த ஓல்டு புல்லெட்லாம் நல்ல நாலேஜ். அதனால் எனக்கு ஃபுல்லாக கான்செப்டே ஃபுல் வண்டி புல்லெட் தான், மற்ற வண்டிக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஓகே, இது மார்க்கெட்டில் நல்லா இடம் இருக்கிறதுனால இந்த இது பண்ணுறீங்களா, இல்லை நார்மலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் நல்லா? ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆரம்பித்தோம் புல்லெட்டுக்கு. அப்படியே வர 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 அதில் இருக்கிற கம்ப்ளீட் ஐட்டத்தெல்லாம் கவர் பண்ணோம் சொல்லி ஒவ்வொரு மாடல் வர வர அதுக்கு நான் வேணும், அதுக்கு நான் பொருள் வேணும், எது இல்லை அது இல்லை அப்படியே ஒன்றுனா கவர் பண்ணே வரோம். இதிலே ஒரு ரொம்ப நல்லா வந்ததுனால அடுத்த வண்டி கம்ப்ளீட்டாக ஒரு இதே இன்வால்வ் ஆகலை. வண்டி புல்லட் புல்லட் புல்லட்னு ஃபுல் பிஸ்னஸே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லா ஓல்டு மாடல் எல்லா புல்லட்டுக்கும் வந்து பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறீங்க? ஓல்டு மாடல்லேருந்து நியூ மாடல் இருக்கும் எல்லா புல்லட்டுக்கும் பேர்ஸ் இருக்குங்க. எது கேட்டாலும் இங்கே கிடைக்கும். ஆமாம், இதான் சப்போஸ் எதனா ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணி கூட வர வச்சு தந்துடும். ஓகே, எத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது? சப்போஸ் ரொம்ப மைன்யூட் ஐட்டம் சிலதெல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் முக்கால்வாசி ஈஸியாக கிடச்சிருது. சில ஐட்டங்கள் வரும்போது நாங்கள் கஸ்டமர் கேட்பாங்க, அந்த பொருள் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் வாங்கிப்போம். டைம் வாங்கி நாங்கள் எங்கள் டீலர்களை கேட்போம், அங்கே இல்லை ஒன்றும் டீலர்களை எங்கே அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோ அரேஞ்ச் பண்ணி தந்துடும். மேக்ஸிமம் 1 டே 2 டே டைம் கேட்டு வாங்கி தந்துடும். வெளியூரில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்கோம், அதேமே அவங்களுக்கும் அதுமாதிரி அரேஞ்ச் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிருக்கோம். ஓ, கொரியர் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புல்லட் வாங்கிட்டு மாடிஃபிகேஷன்லாம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர வந்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்கீங்களா? ஆமாம், சில மட்கார்டு வந்து சில பேர் வந்து மாடிஃபிகேஷன் வந்து மட்கார்டு டேங்க்கு வித்தவுட் பெயிண்டை கூட கேட்பாங்க. அதுமாதிரி கூட நாங்கள் பொருள் வச்சுருக்கோம். அதுமாதிரி இங்கே தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சரௌண்டிங்கில் ரெண்டு மூணு டிங்கர்ஸ்லாம் இருக்காங்க மெக்கானிக்லாம், அவங்கள ரெஃபர் பண்ணி விடுவோம். பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணிப்பாங்க, அது உண்டான பொருளும் எங்களுக்கு இருக்குது. மாடிஃபிகேஷனுக்கு தேவையான என்னென்ன பொருள் நீங்கள் இங்கே சேல் பண்ணுறீங்க? மாடிஃபிகேஷன்னா டேங்க்கு டூல் பாக்ஸு ஃப்ரண்ட் மட்கார்ட் பேக் மட்கார்ட் அதெல்லாம் வித்தவுட் பெயிண்ட்டு. அவங்க வித்தவுட் பெயிண்ட் வந்து மாடிஃபிகேஷன் வாங்குவாங்க, வாங்கிட்டு அவங்க வந்து கட் பண்ணி ஆல்டர் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஃபேன்சி மிரர்ஸு அலாய் வீலு அக்சசரிஸ் பம்பர்ஸு அதுமாதிரி கொஞ்சம் அதுமாதிரி ஐட்டமும் இருக்குது. இப்போ வந்து புல்லட்டு அதுக்கு தவிர்த்து இப்போது இமாலயா இன்டர்செப்டரு அப்புறம் இந்த இப்போ நியூவா லான்ச் ஆன 2021 மீட்டர் சொல்லிட்டு ஒரு பைக். ஆமாம், ஸோ அதுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் உங்ககிட்ட இருக்குமா? இப்போது இமாலயாவுக்கு வந்து ஒரு ஓரளவு கவர் பண்ணி வரோம். இந்த இன்டர்செப்டாருக்கும் ஓரளவு, ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பெனில் நிறைய ஸ்பேர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணி வரோம். இப்போது இமாலயாவுக்கும் இன்டர்செப்டாருக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக கொண்டு வந்தாச்சு ஸ்பேர்ஸு. இப்போ மீட்டியர் அது வந்து ஒன்றும் சர்வீஸ்க்காக ஒன்றும் பேர்ஸ் ஒன்றும் இன்வால்வ் இல்லை, வன்லி அசசரிஸ் தான் போட்டுக்கிறோம். பம்பர்ஸு டேங்க் பேக்கு பின்னாடி சீட்டு பின்யன் ஹோல்டர்ஸு இதுவும் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் ஓரளவு சர்வீஸ் பேர்ஸும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிடும். வந்துடும்ன்றீங்க? கண்டிப்பாக வந்துடும். ஆமாம் 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 கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் இங்கே சேல் பண்ணுறீங்களா புல்லட்டோட பார்ட்ஸ்லாம், இதெல்லாமே ஒரிஜினலா இல்லை காப்பியா, ஃபஸ்ட் காப்பி அந்த மாதிரியா? நாங்கள் டைரெக்டாக வந்து ராயல் என்ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எடுக்கிறோம் பொருள். இதில் வந்து ஸ்பேர்ஸ் பொருட்கள் கம்ப்ளீட் எல்லா ஸ்பேர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டைரெக்ட் ஓய் ஒரிஜினல் ஸ்பேர்ஸு. இது அசசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டர்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட் கம்பெனிலாம் இருக்குது அசசரிஸில். அதில் வந்து அந்தந்த என்னென்ன பிராண்டு தேவையோ அந்த பிராண்ட் கம்பெனி வாங்கி நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாமே வந்து நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக தான் வாங்கிப்போம். காப்பி அதுமாதிரிலாம் பண்ணுறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பின்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் காப்பின்னா எப்படி
ஃபஸ்ட் காம்பினேட்டர் எப்படி கிடையாதுங்க, ஒரு வண்டி பொருள் கேபிள் ஆக்சிலேட்டர் கேபிள் கிளச் கேபிள் ஆயில் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் அதெல்லாம் வந்து கம்பெனி ராயல் என்ஃபீல்ட் ஜென்யூன் ஸ்பேர்ஸ். அந்த ஸ்பேர்ஸ்லேருந்து அங்கேருந்து வரச்சிடும் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அங்கேருந்து வாங்கி நாங்கள் ரீட்டெயில் பண்ணுறோம். செகண்ட் காப்பியில் அதெல்லாம் வராது. அசசரிஸில் வருது பார்த்திங்கன்னா அடிஷனலாக கம்பெனியில் ராயல் என்ஃபீல்டில் அந்த பொருள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. பம்பர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் டிசைன் டிசைனாக எதிர்பார்ப்போம் கஸ்டமர். அதெல்லாம் வந்து என்ஃபீல்டில் அதில் வராது. டேங்க் பேக்கு சீட் கவரு பினியன் ஹோல்டர்ஸு கொஞ்சம் பம்பர் லைட்டு இதெல்லாம் வந்து அடுத்த அதுக்கு ஈக்குவலாக வேணான்னா கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அந்தமாதிரி கம்பெனியில் வாங்கி வச்சு விற்கிறோம். கம்பெனி நம்ம வாங்கி விற்கிறோம். அதர் கம்பெனி எல்லாமே வந்து ஃபஸ்ட் காப்பியாக மாறிடும். ஆமாம், அதில் வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட் நல்ல பிராண்டாக பார்த்து தான் வாங்கிக்கிறது. சரி ஓகே, நான் இங்கே இருக்க பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபுல்லாக இங்கே டேங்க் பேக்கு இதெல்லாம் மீட்டியாருக்கு வந்து டேங்க் பேக் இது மீட்டியார். ஆமாம், புதுசாக புதுசாக வந்து அந்த மீட்டியாருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்டு வரும் மூடி. ஆமாம், டேங்க் பேக்லாம் ரவுண்டில் வரும் மீட்டியார்ஸ். இப்போ இதே கிளாசிக்னு எடுத்திங்கன்னா இதெல்லாம் கிளாசிக் எதுன்னு அந்த டேங்க் பேக்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300-600 வரைக்கும் இருக்குது டேங்க் வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், இதெல்லாம் வந்து கிளாசிக் கிளாசிக்லாம் ஓவல் ஷேப்பில் வரும் மூடி. 350. ஆமாம் ஓகே. இது என்ன ப்ரைஸ்? இந்த சேம் அதே மாதிரி. ஆமாம், ஒரு 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 கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி, இதுமாதிரி கலர்ஸில் இருக்கும். எல்லாம் ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300-650 வரைக்கும் இருக்குது டேங்க் பேக்கு. 650 இருக்குது. ஆமாம், அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இதுமாரி பெல்ட் டைப்பு இதுமாரி மாடல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மிரருங்கெலாம் இருக்கும். இல்லை வந்து இது ரெண்டு மூணு இருக்குது. இது வந்து ஓவல், இதில் வந்து ரவுண்டு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஒன்று ஒரு ரேஞ்ச் வரும், 350-600 வரைக்கும் இருக்கும். ஒரு ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்கும். இது வந்து ஹேண்ட் பர் மொனியில் மாடல் லைட்டு. இது வந்து பார்க்க அந்த ஆரின்னு வரும். அப்படி பார்க்கும்போது நல்லா நைட்டில் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதுமாரி வண்டிகள் வந்து கிரில்லு ஃப்ரண்ட்டில் வந்து இதுமாதிரி வந்து கிரில்லாக போடுவாங்க. இதுமாதிரி வரும் பழைய மாடல் ஸ்டைலில் மாதிரி இதுமாதிரி கிரில் போடுவாங்க. சில பேர் வந்து இந்த ரிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே போடுவாங்க. இன்னர் ரிம் அவுட் ரிம் வண்டியில் வந்து குரோமில் வரும், பிளாக்கில் போடுவாங்க. இதுமாதிரி அசசரிஸு ஃப்ரண்ட் ரிம்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வலை வச்சுலாம் பார்த்தீங்கன்னா 550 வரும். 550. ஆமாம், இதுமாதிரி செக்குட்டு வரும். அதுலேயே குரோமியம் பிளேட்டட் இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல் கவர் கிரில் செட்டும் இருக்குது. ஃபுல் கவர் கில் செட்டு இது வந்து இதுமாதிரி மாடலாக இருக்குது. குரோம் பிளேட்டடு இது கூட ஒரு டைப்பு, கேப் வச்ச டைப்பு. இதுமாதிரி வரும் கேப் வச்சு வரும். ஆமாம் ஆமாம். இப்போ சைலன்சர்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் இருக்கும். சைலன்ஸில் வந்து ஃபில்டரு, ஹெவி ஃபில்டரு, சிங்கிள் கோரு இதுமாதிரிலாம் இருக்கும் சைலன்சர். இதில் ஒரிஜினல் சைலன்சர்லாம் இருக்கா? புல்லட்டோட ஒரிஜினல் சைலன்சரும் இருக்குது. கம்பெனியோட சைலன்சரும் இருக்குது. ஆர் இது சைலன்சரும் இருக்குது. ஆனால் ஆரி சைலன்சரு நிறைய பேர் வாங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக எனக்கு புல்லட்டுக்கு சவுண்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து ஆரி கம்பெனியோட சைலன்சரே இது. ஆமாம், இதில் வந்து இப்போ வந்து பாக்ஸ் பேக்கிங் வரும், ஆரின்னு போட்டு வரும், ஸ்டிக்கர் ஒட்டி வந்துடும். ஓ ஓகே, இந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணால் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஆரியோட சைலன்சர். அது இல்லாமல் மற்ற பிராண்டு ரெட் ரூஸ்டரு, பேரல் எக்ஸாஸு இவங்களாம் இருக்குது. இதில் வந்து ரெட் ரூஸ்டர்ஸ், இது வந்து பேரல் எக்ஸாஸ்னு ஒரு கம்பெனி சைலன்சர். ஆமாம், இது ரெட் ரூஸ்டரா? இல்லை, இது ஒரு கம்பெனி நேம். இது பேரல் எக்ஸாஸ், ரெட் ரூஸ்டர்ன்றது இந்த மாடலு. அதில் ஃபுல் எஸ்எஸ் மாரி. இது வந்து ரெட் ரூஸ்டர் சைலன்சரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் விரும்பி வாங்குறது. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த சைலன்சர்லாம். இது என்ன ப்ரைஸ் வந்து? இது வந்து பிளாக்னா பார்த்திங்கன்னா 9950 MRP வரும். 9950 பிளாக். ஓ, பாலிஷ்னா 9550 வரும். ஓகே. ஆ, ரெட்ரோஸ்டர் ஏன் அவ்வளோ ரேட்டு? ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. அது எஸ்எஸ் துருவே பிடிக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாம், அது துரு பிடிக்காது. போட்டால் ரஸ்டாக லைஃப் ஃபுல்லாக இருக்கும் சைலன்சர். அவ்வளோதான். ஆமாம், அதேமாதிரி சவுண்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள ஃபில்டர் இது சவுண்டு நல்லாயிருக்கும். மைலேஜ்லாம் ட்ராப் ஆகாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஓட்டும் போது. அப்படியே மைலேஜ் ட்ராப் ஆகாதா? ட்ராப் ஆகாது. இப்போ நார்மல் சைலன்சருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? சவுண்டு தான். சவுண்டு தான், மேக்ஸிமம் சவுண்டு தான். சவுண்டு தான், மற்றபடி மைலேஜ் எல்லாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. மற்ற பிராண்டஸ் இருக்குது, மற்ற பிராண்டுங்கெலாம் சைலன்சரு. குவாலிட்டி பிராண்டு, எஸ்எம் பிராண்டு, இதுமாதிரி நிறையா பிராண்டு இருக்குது. வண்டிக்கு தேவையான சாரி கார்ட்ஸு, ஒரு மாடல் மாடலாக இருக்குது சாரி கார்ட்லாம். இப்போ இதெல்லாம் வந்து சீட்டுக்கு பின்னாடி விற்கிற கம்பிங்க. அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? அதுலேருந்து உங்களுக்கு 150 1300 வரைக்கும் இருக்குது. 150-1000. ஆமாம், சிம்பிள் மாடல். அது வண்டியில் வர ட்ராவலர்ஸ்க்குலாம் வந்து லக்கேஜ் வைக்கணும்னா அது மாதிரி இருக்குது. லக்கேஜ் கேரியரும் இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. இந்த லக்கேஜ் கேரியரும் இருக்குது ட்ராவல்ஸுக்கு. ஆமாம், அது அதுக்கு அந்த பழைய மாடல் ஸ்டைலும் இருக்குது. மேலே இருக்கு பாருங்க, பழைய மாடல் ஸ்டைலும் இருக்குது. அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இதில் வந்து 1000 ரேஞ்சில் வரோங்க. 1000 ரேஞ்சில் வரும். ஆமாம் ஓகே. பம்பர்ஸ்லாம் இருக்குது, மாடலுக்கு ஏற்ற மாதிரி பம்பர்ஸ். ஒரு ஒரு டிசைன்ஸு, இதுமாதிரி மாடல்ஸு, இதுமாதிரி டபுள் வச்சுட்டு வர்றது டைமண்டில் பம்பர்ஸ்.
இல்லை வந்து பம்பர்ஸ் வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ரோப் சுத்தம்லாம் பார்த்தீங்கன்னா 1000 1800 வரைக்கும் இருக்கும். ஏர் ஃப்ளையர் ரோப்லாம் பார்த்தீங்கன்னா 2400 கிட்ட வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும், நார்மல் இல்லாமல் அந்த நார்மலாக அதுங்க விலை கம்மியாக இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சளவு நல்ல குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கடைகளுக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இங்கே என்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு அசசரிஸும் இருக்கும், ஸ்பேர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் ஓல்டு வண்டிக்கு மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டே தான் கவர் பண்ணுவாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டுலேருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். உங்களுக்கு வண்டியில் ராயல் என்ஃபீல்ட் அந்த பிராண்ட்னால எல்லாமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கோம். மற்றதில் பார்த்தீங்கன்னா வண்டி நியூ புது வண்டிக்கு தான் வச்சுருப்பாங்க, பழைய வண்டிக்கு பேர் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் அசசரிஸ் தான் பண்ணுவாங்க. சில பேர் நாங்கள் அசசரிஸ் பண்ணுறது, அதுக்கு இன்ஜினுக்கு உண்டான ஐட்டமும் பண்ணுறது, ஓவராலும் எல்லாமே ஏ டு இசட் வண்டிக்கு தேவையான எல்லாமே பண்ணுறோம். ப்ரைஸிங்லாம் எப்படி? ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்பிலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தருவோம். இப்போ நம்ம கடையில் வாங்குறாங்க பொருள்லாம், இப்போ சைலன்சர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? அவங்க ஒரு ஒரு பிராண்ட் பொறுத்து, கம்பெனி பொறுத்து சைலன்சர்லாம் பார்த்தோன்னா நாங்கள் அதுலேருந்து எம்ஆர்பிலேருந்து 10% 12% இருக்கும். 15% கூட சில கொஞ்சம் ஹை வேல்யூ சைலன்சர் கூட கொஞ்சம் 15% கூட பண்ணி தந்துடுவோம் நாங்கள். ஓகே, சைலன்சர்ஸ். ஆமாம் ஆமாம். எஸ் மற்றபடி சாரி கார்டு பின்னி நூல் எல்லாம் அந்த கம்பெனியோட கேட்டலாக் இருக்கும், அவங்க கஸ்டமர் காட்டுவோம். இதுலேருந்து நாங்கள் ஒரு 10% மேக்ஸிமம் அந்த சின்ன சின்ன ஐட்டெலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தரது. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுது, இது வந்து வில இது, இது எம்ஆர்பி ப்ரைஸ், இல்லை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்லி அந்த கம்பெனியோட கேட்டலாக் வச்சுருப்போம். அவங்களுக்கு காப்போம், கஸ்டமர் காட்டுவோம் அழகிற ப்ரைஸை பார்த்து கால்குலேட் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். சில பெரிய வேல்யூம் ஐட்டம்லாம் எடுத்திங்கன்னா 15% கூட பண்ணி தருவோம். ஓகே, நம்ம கடைக்கு வெளியில் கடைக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அதெல்லாம். ம், ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே, நம்ம கடையில் கம்மியாக தருவீங்க? கண்டிப்பாக. சில பேர் வந்து ப்ரைஸே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அதிகமாகவே சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த 10% டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிடுது பொருளை. ஓகே ஓகே. அப்புறம் அலாய் வீல்ஸு, இது கொஞ்சம் நிறைய மாடல் இருக்குது அலாய் வீல்லையும். இல்லை நிறைய மாடல் இங்கே வேர் ஹவுஸில் தான் மாடல் வச்சுருப்போம். அவங்க டிசைன் காட்டுவோம் ஃபோட்டோவில், எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எடுத்துன்னு தருது. அலாய் வீல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6500 8500 வரைக்கும் இருக்கும் மாடலுக்கு. இந்த மாடல் எவ்வளோ வருது? இந்த மாடல் வந்து உங்களுக்கு 7200 வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராக்கு போடுறது. எலக்ட்ரா? ஆமாம், ஃப்ரெண்டில் வந்து டிஸ்க் இல்லாத மாடல் அதுக்கு போடுறது. இது ப்ரைஸ் வந்து 7200 வரும். அது 7200. ஆமாம். இப்போ ஹேண்டில் பார்ஸ்லாம் எவ்வளோ வருது? இந்த மாதிரி ரோப் ஹேண்டில் பார் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி மாடல் ஒன்று வருது ஹேண்ட் பார். மொத்தம் ஹேண்டில் பார்ல எத்தனை மாடல் இருக்குது? ஹேண்ட் பார் நிறைய இருக்குங்க, ஒரு 20-25 மாடல் இருக்குங்க ஹேண்ட் பார். 25 மாடல். ஆமாம், ஐ லிஃப்ட்டு, ஐ லிஃப்ட்டில் ஷார்ட்டு, ராடு வச்சது, இல்லை ரோப்லேயே ரோப் இல்லாமல் இப்போ நிறைய மாடல் இருக்குது ஹேண்ட் பாரில். ஒரு ஹேண்ட் பார்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த கம்பெனி ஒரிஜினல் ஹேண்ட் பார் பார்த்தீங்கன்னா 400 ஹேண்ட் பார், 400 1000. ஆமாம், 420. இதுமாதிரி ரொம்ப ஃபேன்சி ஹேண்ட் பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 800, 900, 1000 ருபீஸ் ஒரு ஒரு. ஆமாம், அது ஒரிஜினல் வந்து சாதாரண ஒரு நார்மலாக தான் இருக்கும் ஹேண்ட் பார். இது ஃபேன்சின்றது கொஞ்சம் பைப்பு கனமாக இருக்கும், கொஞ்சம் ஐ லிஃப்ட் எக்ஸ்ட்ரா வரும், ராடு நல்லா பற்ற வச்சிருக்கோம். இதுமாதிரிலாம் கொஞ்சம் அட்வான் இதாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நார்மலாக இப்போது ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டரில் வந்து செயின் ஸ்பேர் பாக்கெட்னா 3000 ரூபாய் மேலே வருது. நம்ம கிட்டே எவ்வளோ? செயின் கிட்டு வாங்குற மாதிரி தான் கிளாசிக்கு, கிளாசிக்னா 1790, எலக்ட்ரானா 1667, தண்டபேர்னா 1675. ஒரு ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி செயின் கிட்டு மாறும். ஹிமாலயா பார்த்திங்கன்னா 2200 அந்த ரேஞ்சில் இருக்குது செயின் கிட்டு. ஆமாம் ஆமாம். இது வந்து ஓல்டு மாடல் இன்ஜின். இது எத்தனை என்ன வருஷத்தோட இன்ஜின் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 முன்னாடி வந்த மாடல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்ஜின். 2000 முன்னாடி வந்த மாடல். ஆமாம், இப்போ 2004 வரைக்கும் அது மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்ட் இன்ஜின் வாங்க, ஓல்டு ஸ்டாண்டர்ட் இன்ஜின், அந்த மாதிரி மாடல் இன்ஜின். அதுக்கு இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ், இந்த வண்டிக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுங்க. ஆமாம், இன்ஜின் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி டைமிங் கேஸ் தனியாக வரும், இன்ஜின் கேஸ் தனியாக வரும், ஹெவி கிராங்க்கு தனியாக வரும், இது தனித்தனியாகவும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். என்ன ப்ரைஸ் வரும் அது? இப்போ இன்ஜின் கேஸ்ன்னு அந்த டைமிங் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த கேஸ் இது தனியாக வரும், இந்த பீஸ். இது வந்து 1900 அப்படி வரும் எம்ஆர்பி. எனக்கு உள்ள அந்த கிராங்க் செட்டு 9600 வரும். இன்ஜின் கேஸ் அப்படி 12000 சம்திங் வரும். எல்லாம் ஒரு கம்பெனி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வந்துடும். ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ். ஆமாம் 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 ஆமாம். ஓகே ஓகே. இது வந்து இன்ஜின் ஆயில், இது ராயல் என்ஃபீல்ட் ஒரிஜினல் ஆயில். இது ராயல் என்ஃபீல்ட் ஒரிஜினல் ஆயில். ஆமாம், ராயல் என்ஃபீல்ட் அவங்க கம்பெனியோட பிராண்டட் ஆயில். இது வந்து என்ன ப்ரைஸ் வருது? இது 899 எம்ஆர்பி வரும். அது 899? ஆமாம். எம்ஆர்பி? ஆமாம். எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது? ஆமாம், டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அதுக்கு. இது வந்து 15W50, இது ராயல் என்ஃபீல்ட் ஒரிஜினல் ஆயில். இது 20W50. ஓகே. இது வந்து ஓல்டு எந்த எல்லா இன்ஜினுக்கும் போடலாம். ஆமாம், ஒரு ஓல்டு இன்ஜினுக்கு 20W50 போடுவாங்க, லேட்டஸ்ட் இன்ஜினுக்கு 15W50 போடுவாங்க. கிளாசிக்லாம் இந்த ஆயில் போடுவோம், 15W50. ஆனால் இதெல்லாம் செமி சிந்தட்டிக் ஆயில். செமி சிந்தட்டிக் ஆயில்? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஃபேன்சி சீட்டும் இருக்கு வண்டிக்கு, இப்படி வரும் எல்லாமே வந்துடும். இது இதுமாதிரி இந்த கலரில் வருது சீட்டு.
இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருதுன்னா இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சில் வரும் ஸ்டார்டிங். ஆமாம் 2000 ரேஞ்சில் வரும். பொசிஷன் லெதர் அதெல்லாம் எல்லாமே சீட் எல்லாமே பொறுத்தவங்க ரெக்ஸின். ஆமாம் வந்து லெதர்ன்றது வந்து நம்ம செருப்பு பெல்ட்டுக்கெல்லாம் போடுவோம். ரெக்ஸின் வந்து இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டேங்க் பேக்கு கவர் சீட்டு கவர் எல்லாமே ரெக்ஸின் மெட்டில் தான் வரும். லெதர்லாம் போட்டால் ஆமாம் நல்லாயிருக்கும். வண்டிக்கு வர கில் செட்டு இந்த இந்த ஃபேன்சியாக அது டேஞ்சர் லைட்டுக்கு போடுறதுக்கு இது இண்டிகேட்டருக்கு போடுறதுக்கு இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? இது வந்து ஷேடு வச்சுது வித்தவுட் ஷேடு பிளைனு அது மாதிரிலாம் இருக்குது. அதில் வந்து ப்ரைஸும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 600 ரேஞ்சில் வரும். ஓகே. இது வந்து லைட்ஸுங்க ப்ரொஜெக்டர் லைட்டுங்க. ப்ரொஜெக்டர் லைட்டு ஆறுன்னு போட்டே வருது. ஆறு இல்லை 4 வோல்ட்ஸ் போட்டு இருக்கும். இல்லை 12 வோல்ட் அந்த அளவுக்கு பவராக இருக்குமா லைட்டு? ம், எப்படி இது ஒயிட் லைட் அது? ஆமாம் ஒயிட் கலர். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது? இதில் வந்து நிறைய மாடல் இருக்கு. 1200 to 3000 வரைக்கும் இருக்குது லைட்டுக்கேற்ற. ஆமாம் லைட்டுக்கேற்ற மாதிரி மாடல் ப்ரைஸ். ஓகே, நான் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சாண்ணா? ஆ பார்த்தாச்சுங்க, எல்லாமே காமிச்சிட்டிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வியூவர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு எந்த உங்களுக்கு வண்டிக்கு புல்லட் வச்சுருவங்க யாராக இருந்தாலும் என்ன என்ன பொருள் தேவைப்படணும் எனக்கு கனெக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். என்ன பொருள் வேணும்னு கடைக்கு வாங்க. என் ஒரிஜினல் ஸ்பேர்ஸு பெஸ்ட் ரேட்டில் நான் தந்துன்னு இருக்கேன் எல்லாருக்கும். என்ன என்ன பொருள் தேவைப்படணும் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை கான்டக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் கிடைக்கலாம் கூட எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள், நான் கூட கொரியில் கூட அனுப்பிச்சி விட்றேன். இந்த பக்கம் சென்னையில் இருக்கிறவங்களாம் கடைக்கு வந்து வாங்க, வந்து நேரில் கூட வாங்கிட்டு போகலாம் பொருளுங்க. நல்லா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தரேன் நான். ஓகே கைஸ், இங்கே வந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடையோட ஓனர் தான் வந்து வீடியோவில் பேசினது. அவர் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் புல்லட்ஸ் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். அதோட ரேட்டும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து கரெக்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த கடையோட நம்பர் அண்டு லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.